கொடிவேரி அணை கட்டு. பாணிசாகர் அணையிலிருந்து வரும் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு தடுப்பணையாகுங்க. இந்த கொடிவேரி எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல தாங்க இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் இந்த ரோட்ல ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு இந்த கொடிவேரி அணை கட்டு. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொடிவேரி அணையை சுற்றி பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 5 ரூபாங்க. நீங்க 5 ரூபா வாங்கிட்டு உள்ள போய்க்கலாம். நீங்க உள்ள போகும்போது உங்க லெஃப்ட் சைடு தெரியுது பாத்தீங்களா, இது வந்து சிறுவர்களுக்கான ஒரு பூங்காங்க. நீங்க அப்படியே போயிட்டு உங்க ரைட் சைடு ஒரு ரோடு இறங்கும். அந்த ரோடு எதுக்குன்னா கீழே அருவிக்கு போற ரோடு. நீங்க கீழே போனா அது அருவி. அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு டவர் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இந்த டவர் எதுக்குன்னா நீங்க வியூ பாயிண்ட் அங்கிருந்து வியூ கீழே இருக்கிற வியூ எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அங்கே லாஸ்டில் தெரிகிற வீடு பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக அந்த சின்ன தம்பி படையம் அங்கே தாங்க எடுத்தாங்க. அதில் பிரபுவோட வீடாக இருக்கும். அது நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. நாங்களும் அந்த வி பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி பரிசல் சவாரி போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு. பரிசல் சவாரிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, நீங்கள் எத்தனை பேர் போனாலும் ஒரு ஆளுக்கு 50 ரூபா தலைக்கு. அதாவது ஒரு 5 பேர் போகலாம் பரிசலில். இந்த அணைக்கட்டோட வரலாறு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1125ஆம் நூற்றாண்டில் ஊராளி செம்பவெட்டுவார் செய்யங்கொண்ட சோழ கொங்கால்வனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வரலாறு. இந்த அணை கட்டும் போது பாறைகள் வந்து அந்த கொடிவேரி பகுதியில் பாறைகளே கிடையாது. இந்த பாறைகளுக்கு இங்கே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா சத்தியமங்கலத்திலிருந்து வடக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்கடம்பூர் அதாவது கம்பத்ராயன் மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கம்பத்ராயன் மலையிலிருந்து இந்த பாறைகளெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணை மட்டும் கட்டுறதுக்கு 2 முறை கட்டியிருக்காங்க. அதாவது 2 டைம் கட்டியும் இது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஒரு டைம் கட்டியிருக்காங்க வெள்ளப்பெருக்கு, செகண்ட் டைம் கட்டும்போது ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. 3வது முறையாக கட்டிதாங்க நிலச்சிருக்கு அந்த கொடிவேரி அணை. அந்த கொடிவேரி அணை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கொடிவேரி அணை. சரி பரிசல் சவாரி முடிச்சுட்டு கீழே போலன்னு சொல்லிட்டு நாங்களும் அருவிக்கு போனோம். அங்க பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம். இந்த அணைக்கட்டுக்கு ஏன் கொடிவேரின் பேர் வந்துச்சுன்னு பார்ப்போமா. அதாவது 2 கருத்து இருக்குது. அதில் மொதல் கருத்து என்னென்னா கொடிவேலி செடிகள், அதாவது இந்த கொடி செடி, இந்த கொடிவேலி செடிகள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு தடுப்பணையை நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்க வந்து சரி கொடிவேலின் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது காலப்போக்கில் மாதிரி கொடிவேரின் மாறிடுச்சு. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகணும், வாட்டர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு நீங்கள் தாராளமாக கொடிவேரி விசிட் பண்ணலாங்க. ஒரு 100 ரூபா இருந்தாலே போது இந்த கொடிவேரி அணை கட்டு நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். மக்கள் விடுமுறை நாட்களை கழிக்க இங்கே வந்து குடும்பத்தோடு குளிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பக்கத்துல வந்து மீன் சாப்பாடு மீன் எல்லாமே இங்க கிடைக்குங்க. சரி நாங்க குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மீன் கடைக்கு போனோம். நாங்க இங்க போயிட்டு சாப்பாடு மீனும் வாங்கியிருந்தோம். சாப்பாடு ஆஹா ஓகோன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு சாப்பாடு. மீனும் அதே மாதிரி தான், நல்லா இருக்கா நல்லா இருக்கு அவ்வளோதான். மித்தபடி சாப்பிட்டு இந்த சாப்பாடு 50 ரூபா, மீனும் மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இந்த 50 ரூபாய்க்கு அந்த சாப்பாடு ஒத்தான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தில தான் சாப்பிடலாம், நல்லா இருக்கு. கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த கொடிவேரி அணைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம போயிருப்பீங்க. இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.